நம்ம இன்னைக்கு பேசிவ் இன்கம்னா என்னன்னு பார்க்க போறோம் பேசிவ் இன்கம்னா நீங்க வந்து ஒரு இடத்த வாடகைக்கு விட்டுக்கிட்டு மாசம் மாசம் காசு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு சிறந்த உதாரணம் பேசிவ் இன்கம்னா நீங்க எந்த வேலையுமே செய்ய வேண்டியதுல உங்களுக்கு வருமானம் தனாலையும் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கம் ஒரு நீங்கள் ஒரு வேலை பார்த்து அதில் காசு சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் பேசிவ் இன்கம் கிடையாது பேசிவ் இன்கம்னா நீங்க எதுவுமே செய்ய தேவையில்ல ஆட்டோமேட்டிக்கா வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு ஆன்லைன்ல ஒரு மூணு வகையான பெஸ்ட் பேசிபிக் இன்கம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்ல அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேசிவ் இன்கம் நம்பர் ஒன் அஃப்லிட் மார்க்கெட்டிங் அஃப்லிட் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது டிஜி ஸ்டோர் டுவெண்ட்டி பல வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு இங்கே உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியில் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணலாம் உதாரணத்துக்கு இந்த எம்பியன் சவுண்ட்ஸ் ஃபார் ஆடியோஸ் அண்ட் ட்ரங்குவலிட்டி அப்படின்னு இருக்குது இதை கூட நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம் இதோட வெலை வெறும் ஃபைவ் டாலர் நைன்டி நைன் சென்ஸ் இதை நீங்கள் ப்ரோமோட் பண்ணி இந்த ப்ராடக்டை யாரும் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு கமிஷனா டூ டாலர் டுவெண்ட்டி சிக்ஸ் சென்ஸ் கிடைக்கிது டிஜிஸ்டோருக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த லிங்க் வரும் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் ஒரு நோட் பேட்டில் போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த லிங்க்கை தான் நீங்கள் பல விதமான இடத்துல எவ்வளோவுக்கு எவ்வளோ நிறையா ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஏன்னா எந்த இடத்துல எந்த லிங்க்கை கிளிக் பண்ணி யார் வாங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது முடிஞ்ச அளவுக்கு நிறைய நிறைய இடத்துல நிறைய டிராபிக் உள்ள இடத்துல இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க இப்படியே நீங்க ஃபுல்லா ஷேர் பண்ண முடியாது ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஒரு அஃபிலியேட் லிங்க் அப்படின்னு இந்த மாதிரி லாங் யூஆர்எல் நீங்க வந்து ஒரு யூஆர்எல் ஷார்ட்னர் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணி நீங்க பல இடத்துல ஷேர் பண்ணலாம் உதாரணத்துக்கு நிறைய டிராபிக் உள்ள இடம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு இடம்னா கோரா நான் பர்டிகுலரா உங்களுக்காக இந்த கேள்வி கேட்டிருக்கேன் வே கேன் ஐ டவுன்லோட் த பர்ஃபெக்ட் எம்பியன் சவுண்ட்ஸ் ஃபார் த ஆடியோ ஜேன் அண்ட் ட்ரங்குவலிட்டி அப்படின்னு அந்த கேள்விக்கு கரெக்டான பதில் இந்த ப்ராடக்ட் தான் ஸோ இந்த ப்ரொடக்டை நீங்க ப்ரொமோட் அப்படின்னு கிளிக் பண்ணி உடனே உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதி உடனே இந்த கேள்விக்கு நீங்க உடனே வந்து பதில் போடுங்க இந்த லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல போட்டிருப்பேன் ஸோ இந்த கேள்விக்கு உடனே வந்து உங்க ஆன்சரை போட்டுட்டு ஷார்ட் அண்ட் லிங்க் பண்ணி அவங்களோட பதிலை இங்க போட்டா உங்களோட எஃபிரி லிங்க் கோரா வெப்சைட்ல இருக்கும் இதுதான் நம்பர் ஒன் பேசிவ் இன்கம் ஸோ இது மூலிமா நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா உங்களோட லிங்கை கிளிக் பண்ணி யாராச்சும் இந்த ப்ரோடக்டை வாங்கினாங்கன்னா டூ டாலர் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அனைவரும் இந்த கேள்விக்கு வந்து பதிலு போடுங்க இப்போ நம்ம ரெண்டாவது எனக்கு பிடிச்ச பெசிஃப் இன்கம்க்கு போயிடலாம் இது வந்து என்னோட கேட்டகரி கிடையாது இது என்னோடய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுது அவங்க இதில் மாதம் மாதம் நிறைய சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த வெப்சைட்டுக்கு பேர் பிஎன்ஜி இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிக்சர்ஸை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு மாதம் ஐம்பது வெள்ளி கிடைக்கும் நிறைய ஏர்னிங் உங்களுக்கு கிடைக்கும் ஆயிரம் பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஐம்பது வெள்ளி கிடைக்குதுங்க இது வந்து எனக்கு அவ்வளோவா இது எப்படி செய் வேலை செய்யுதுன்னு தெரியாது அநேகமாக ஃபோட்டோஷாப் பண்ணுறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை அப்லோட் பண்ணுற ஃபார்மேட்டே வேறு நீங்கள் இந்த மாதிரி சாஸ் ஃபைல்ஸில் கரெக்டாக அப்லோட் பண்ணணும் இது என்னோடய கேட்டகரி கிடையாது இது தெரிஞ்சவங்க உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்துச்சின்னா ஒரு பிஎன்ஜி ஃபைலை எப்படி நீங்கள் இந்த சாஸ் ஃபைல் பிஎஸ்டி ஏஐஇபிஎஸ்ஸோடு நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்டிருக்கிற இந்த ரிக்குயர்மெண்ட்ஸோடு கரெக்டாக அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு மாதம் ஐம்பது வெள்ளி கிடைக்கும் என்னோடய யூடியூப் வீடியோ கமெண்ட்டில் லோகேஷ் ஆகேஷ் லோகேஷ் ஆகேஷ் என்பவர் கேள்வி கேட்டுருந்தார் ஃபோட்டோ எடிட் வீடியோ நீங்கள் வெப்சைட்டில் போடுங்க அப்படின்னு ஸோ ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோ நீங்கள் வந்து போட்டோஷாப்ல பர்ஃபெக்டாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அதனால் இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் பிஎன்ஜி ட்ரீ உதாரணத்துக்கு நியூ இயர் வருதுன்னா நியூ இயர் கேட்டீங்க பிஎன்ஜியில் போடுங்க தீபாவளி வருதுன்னா தீபாவளிக்கு போடுங்க வேலண்டைன்ஸ் டே வருதுன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த பிஎன்ஜி சாஸ் ஃபைலோடு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுவாங்க ஸோ ஆயிரம் டவுன்லோட் ரீச் பண்ணிடுச்சின்னா உங்களுக்கு ஐம்பது வலி கொடுப்பாங்க ஸோ ஒருத்தோடு ஒரு படத்தை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு சம்பாரித்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கம் இந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜஸ் ஜும்மா முபாரக் இந்த மாதிரி நீங்கள் நிறையா டிசைன் பண்ணி போட்டிங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே எல்லாரும் தேடுவாங்க ஒரு புதுசாக ஒரு ஜும்மா முபாரக் மெசேஜுக்காக அதே மாதிரி உங்களோட பிக்சர்ஸை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுவாங்க அது மூலியமா நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம் அடுத்ததான் பேசி இன்கம் நம்பர் த்ரீக்கு போயிடலாம் அதுதான் எனக்கு பிடிச்ச பிளாகிங் எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க பிடிக்கும் அதே மாதிரி அந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுற மூலிமா எனக்கு கொஞ்சம் வருமானம் வருதுன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான் இதுதான் என்னோட பிளாக் ஒயடபிள்யூ பானு டாட் காம் நிறைய பேர் என்னோட வெப்சைட்டுக்கு போயிருப்பீங்க ஆர்டிக்கல் போடும்போது இந்த மாதிரி விளம்பரங்கள் வருது இந்த விளம்பரங்களை யாராச்சும் கிளிக் பண்ணாங்கன்னா எனக்கு காசு அதை மாதிரி ஓரளவுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் வியூஸ் கிடைச்சா கூட அதாவது விளம்பரத்தை கிளிக் பண்ணதை வேலை அதை பார்த்தாலே போதும் சில வியூஸுக்கும் கூகுள் அட் சென்ஸ் மூலியமா காசு கிடைக்குது ஸோ நான் நிறைய ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருப்பேன் நீங்க வந்து ஒரு பிளாக் ஆர்டிகல் எழுதும் போது அது வந்து கரண்ட் சிச்சுவேஷனுக்கு பொருந்துற மாதிரி ஒரு விஷயமா எழுதுங்க அப்பதான் அதை பத்தி நிறைய பேர் தேடுவாங்க அப்போ தான் உங்க வெப்சைட்டுக்கு நிறைய டிராபிக் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் உதாரணத்துக்கு தேரியம் பத்தி நான் போட்டிருக்கேன் என்எஃப்டி பத்தி போட்டிருக்கேன் ஹையஸ்ட் பேயிங் ஜாப்ஸ் இன் சிங்கப்பூர் அப்படின்னு போட்டிருக்கேன் பெசிஃப் இன்கம் இன் ஆஸ்திரேலியா அப்படின்னு போட்டிருக்கேன் பெசிஃப் இன்கம் ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு ஸோ எது ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு நீங்க வந்து ட்விட்டர்ல இந்த மாதிரி பார்க்கலாம் ஹேஷ்டேக்ஸ் வந்து எந்த மாதிரியான ஹேஷ்டேக்ஸ் வந்து ட்விட்டர்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு மற்ற நாடு டிராஃபிக்கை கேப்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்கள் ஆர்டிக்கல் எழுதுங்க ஏன்னா மற்ற நாடு டிராஃபிக்கு ஒரு கிளிக்கு ரெண்டு வெளி கிடைக்கும் அதனால தான் நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா நான் சிங்கப்பூர் சிங்கப்பூர்னு போட்டிருக்கேன் சிங்கப்பூர்லேருந்து யாராச்சும் என்னோட கிளிக் பண்ணாங்கன்னா ரெண்டு வெள்ளி சில டைம்ஸ்க்கு நாலு வெளி ஒரு கிளிக்க்கு நாலு வெளி கூட கிடைக்குதுங்க அது முடிஞ்ச அளவுக்கு உங்க ஆர்டிக்கல் வந்து ஒரு ஜெனரலாக இருக்கிற மாதிரி பல நாடுகள்லேருந்து டிராஃபிக் வர்ற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க இதுதான் என்னோட எந்த மாசத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வெளி எனக்கு சேர்ந்துருச்சு அண்ட் டுடே சோஃபார் ஒன் டவுசண்ட் நைன்டி சென்ஸ் ஸோ இதை நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் ஒன் டவுசண்ட் நைன்டி ஃபோர் சென்ஸ் டுடே இது இன்றைக்கி இது வந்து இந்த மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு நாற்பத்தி மூணு வெளி இதே மாதிரி நூறு வழி செஞ்சிருச்சுன்னா நான் ட்ராப் பண்ணிக்கலாம் என்னோடய வந்து நான் வெஸ்டர்ன் யூனியன்லேருந்து ட்ராப் பண்ணுவேன் இது வந்து வெறும் என்னோடய ஒய்டபுள்யூ பானு டாட் காமோட அர்னிங் போன மாதத்துலேருந்து இந்த மாதம் கூடுதலாக இருக்குது நான் நிறைய ஆர்டிகல்ஸ் போட்டிருக்கேன் அதனால் நிறைய டிராஃபிக் வந்துருக்குது பிளாகிங்கில் போய் ஆல்மோஸ்ட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்டில் நூற்றி பதினஞ்சு ஆர்டிகல்ஸ் போட்டுட்டேன் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு நூற்றி பதினஞ்சு போட்டிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆர்டிக்கல்ஸ் வச்சோம் போட ட்ரை பண்ணுறேன் பிளாகிங் பண்ணும்போதே நீங்க இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம் உதாரணத்துக்கு உங்களோட ரெஃபரல் லிங்க் போடலாம் உங்களோட ரெஃபரல் லிங்க்கும் நீங்க போடலாம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த இத்தாரியம் கிரிப்டோ கரன்சி பத்தி நான் ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் நான் இந்த இடத்துல என்னோட ஜெமினாய் டாட் காமோட ரெஃபரல் லிங்கை போட்டிருக்கேன் இது மூலமா யாராச்சும் கிளிக் பண்ணி ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்கினாங்கன்னா எனக்கு பத்து வெள்ளி கிடைக்கும் என்னோட எனக்கு பத்து வெள்ளி பிட் கோயின் அமௌண்ட் கிடைக்கும் பிளாகிங் ஆர்டிகல் போற நேரத்தில் அதே மாதிரி உங்களோட ரெஃபரல் லிங்கையும் உங்களோட லிங்கையும் நீங்க போடலாம் இது வந்து ஒரு டூ இன் ஒன் மாதிரி நிறைய பேருக்கு பிளாகிங் பண்ணுறதுக்கு நான் எப்படி ஆர்டிகல்ஸ் எழுதணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க உதாரணத்துக்கு இவங்க கேட்டிருக்காங்க நிஃபாசிடின் வந்து மெட்ரஸை பற்றி ஒரு வெப்சைட் செய்ய போகிறாங்க அதுக்கு நான் எப்படி ஆர்டிக்கல் எழுதுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆர்டிகல்ஸ் நம்ம எழுதணும்னா நமக்கு வந்து வேறு எங்கே எந்தாச்சும் எடுக்கணும் மற்ற வெப்சைட்லேருந்து போய் தான் நம்ம ரிசர்ச் பண்ணுவோம் ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது காப்பி ரைட்ஸ் வரும் பிளேஜரிசம் இருக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு குயில்போட் அப்படின்ட்டு இருக்குது இந்த குயில் பாட் என்ன பண்ணுதுன்னா உதாரணத்துக்கு நம்ம ஒரு மெட்ரஸை பத்தி எழுதுனோம்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ல இருந்து நம்ம காப்பி பண்ணோம்னா இங்கே வந்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வேர்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா செஞ்சு கொடுப்பாங்க இந்த வெப்சைட் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ ஸ்பின் பாட் கிடையாது இது வந்து அவங்க ரீஃப்ரைஸ் பண்ணி வேற மாதிரி சென்டென்ஸா உங்களுக்கு மாத்தி கொடுப்பாங்க ஸோ அதனால உங்களுக்கு பிளேஜரிசம் வராது ரைட்ஸ் வராது ஸோ அதில் உள்ள கண்டென்ட் எதுவுமே மாறாது நல்ல தரமான இங்கிலீஷ்ல இருக்கும் பாட் மாதிரி ஒண்ணுமே வழங்காத லாங்குவேஜ்ல வராது ஸோ இது பெட்டர் தென் ஸ்பின் போர்ட் வார்த்தைகளை மாத்தி புது வார்த்தைகளை போட்டு அழகான வாக்கியமா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் மாதிரி நீங்க ஒரு ஸ்டார்டிங் பண்றதுக்கு ஒரு ஆர்டிக்கிள் பத்தி எழுதுறதுக்கு ஸ்டார்டிங் பண்றதுக்கு இந்த மாதிரி குயில் பாட் அப்படிங்கிற இந்த கருவிகளை உதவி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஆர்டிகல்ஸை நீங்கள் சிறப்பாக எழுதலாம் நிறைய நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதுங்க அப்போ தான் உங்களுக்கு நிறைய நிறைய உங்கள் வெப்சைட்டுக்கு ட்ராஃபிக் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நான் சொன்னேன் இந்த பசிஃபிக் இன்கம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது நான் உங்களை அடுத்த வருஷம் சந்திக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் இருந்து விடை உங்கள் வினர் பானு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் டாடா பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்